அனைவருடைய ஆன்மீக முன்னேற்றம்னு பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்கின்றது. அனுபவிக்கின்றார்கள், தடைகளும் வருகின்றன உள்ளுக்குள்ள வந்து. வழக்கமான அறிதல் தெரிதல் புரிதல் மயமாக மனத்தில் குழப்பங்களும் வருகின்றது, பயங்களும் வருகின்றது, கொஞ்சம் தடுமாற்றங்களும் வருகின்றது. ஏன்னா நான் வந்து என்னோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், நுட்பமாக இருக்கின்றார் அதிநுட்பமாக. அதுவே வந்து இந்த ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு பெரிய ஒரு விடிவு பிறக்கின்றதுன்றது வந்து நல்லா தெரியுது. நீங்கள் அனைவரும் ஃபஸ்ட்டு உள்ள நிற்கிறீங்க பார்த்தீங்களா, உள்ளுன்னு சொல்லி அந்த மகரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் யோகியர்கள் மகான்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவங்களுக்கு வந்து அவங்க உடம்பு மூலமாக அவங்க வாழ்ந்ததாகவே ஒரு பிரஜையே அவங்களுக்கு வாழ்ந்த காலத்தில் இல்லை. நேரடியாக அவங்களுக்கு எப்படியோ பை டிஃபால்ட் வந்து நான் உதிக்கும் தானத்திலேயே வாழ்ந்த மாதிரி வாழ்ந்த, அதனால் அவங்களுக்கு வந்து அது வந்து ரெண்டு வாழ்க்கையே இல்லை, எப்பப்பார் வந்து ஒரே வாழ்க்கை. உள்ளுக்குள்ள டைரக்டாக வந்து தாட்ஸு ஃபீலிங்ஸு அகந்தை, அகந்தை தான் ஃபீலிங்ஸ் தாட்ஸாக இருக்குது, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அதை வந்து ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளுன்னுட்டோம். உள்ள முக்கியமான வார்த்தை உள்கடை உள்ள அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே முடிச்சிட்டாங்கன்றதும் அந்த உபதேசத்தில் அவங்க உறுதியாக தெரிவிக்கின்றார்கள். வெளியே முடித்தவங்க தான் கடவுள்னு வார்த்தையை உபயோகிக்க முடியும். வெளியே முடித்தவங்க தான் வெளி வந்து உள்ளினுடைய பிரதிபலிப்பு, அவரவர்களுடைய உள்ளுதான் வந்து வெளியாக இருக்கின்றது. இங்கு வந்திருந்தப்போ சில விஞ்ஞான இதெல்லாம் கூட பார்த்தோம் நாங்கள், வீடியோஸ் எல்லாம் கூட ஒரு சிறு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு வீடியோலாம் கூட பார்த்தோம். அதில் வந்து அதிர வந்து விஞ்ஞானிகள் வந்து இதையெல்லாம் தெரிவிக்கின்றனர். நம் மனம்ன்றது ரொம்ப விசித்திரமானது, மூளையானது விழிப்புணர்வை கொண்டு வரவில்லை. மூளையில் நமது மனித மூளையில் தலைக்குள் இருக்கும் இந்த மூளையில் நனவு நிலையில் விழிப்பு நிலையில் விழிப்புணர்வானது உண்டாக்கப்படவில்லை. அதுதான் அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. விழிப்புணர்வுன்றது வந்து நமக்கு புதுசாக ஏற்பட்ட விழிப்புணர்வு அல்ல. நாம் உள்திரும்புவதால் உள்திரும்பு என்ற உபதேசத்தின் பிரகாரம் நம்ம உள்ள திரும்பி ஒரு விழிப்புணர்வை புதுசாக அடையலை. விழித்த உணர்வு சதா இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் மனிதனுடைய மூன்று நிலைகள் சுழன்று வருகின்றது. அனந்த கோடி பிறவிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து உயிரினங்களும் அனைத்து ஜடப்பொருட்களும் அந்நியமில்லாமல் அதில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கு. அந்நியமே இல்லைங்க, மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சுருக்கி மூணே ஸ்டெப். கண்களை மூடு, பிராண இயக்கங்கள் நேரடியாக உனது மூச்சு ஓட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கும். அதில் சிறிது நேரம் பார், அந்த இயக்கத்தை பார். எந்த இயக்கத்தை பார்த்தாலும் மனம் வந்து லயத்துக்கு போகும். லயத்துக்கு போகிறதுன்னா என்ன, டெம்பரரியாக அடங்கும். ஒரு ஃபேன் காற்றுக்கு வெளியிலேருந்து வெயிலில் சுற்றிட்டு வந்தால் வியர்வை அடங்குகிறார் போல், அலுப்பு தீர்கிறார் போல் அப்படியே மனம் அடங்க பார்க்கும். ஆனால் அங்கே அடங்கிறது முக்கியம் இல்லை. அங்கே வந்து எந்த நினைப்பும் அற்று சுரூபம் மௌனம்ன்றது வந்து உணரப்பட்டு பேச்சுக்களை அடக்கினதனால் ஏற்படுகின்ற மௌனம் அல்ல. பேச்சுக்களை அடக்கி இந்த மௌனத்துக்கு நம்ம உள்ள இறங்கலை. அதே போல் அசைவுகள், சகலமும் அசைவுகள், அணுத்துகள்கள் விசைகள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு அசைந்து கொண்டே இருப்பது போல உயிரணுக்கள் கரு உயிர்கள் தாவரங்கள் சகலமும் அசைவினால் ஓயாத இயக்கங்களாக தோன்றி இருந்து மறைந்து இந்த அஞ்சு, அதாவது அஞ்சறிவு வரைக்கும் நடக்கிறதும் சேர்த்து, நம்ம மனிதனாக தனியாக ஏதோ ஸ்பெஷலாக இருக்க மாதிரி இருக்கிற நினைப்பையும் சேர்த்து, ஆக்சுவலாக நம்மளுக்கும் அஞ்சறிவுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைங்க. ஒரே ஒரு வித்தியாசம், பேச தெரிந்தவன் பேச்சினால் கெட்டு குட்டிச்சவராயிருக்கான். பேச்சு வந்து நினைப்புகள்னால வருது. நினைப்பு இருப்பதனாலேயே நாம் இங்கு இருந்து இருக்கின்றோம். நமது வாசனைகள் நினைப்புகளாலேயே வெளிப்படுகின்றது. என்ன ஏன் இருக்கு, நீ இங்கே இருந்திருக்கப்பா, நேத்திக்கு வரைக்கும் சட்டத்திட்டங்களா உணர்ச்சி மயமாக நீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கப்பா, அதனால தான்ப்பா உள்ள இன்னைக்கு நினைப்பா வருது. அதனுடைய ரியாக்ஷன் வந்து உள்ள அசைவுகளாக உணர்ச்சி மயம் கொண்ட அந்த முடிவுகளாக தீர்மானங்களாக
பிளானிங்காக ஒன்றும் ரெண்டுன்னு இல்லைங்க, எல்லா விதத்துலேயும் நடந்துக்கிட்டே இருக்குங்க. உள்ளுனாலே அசைவு, அந்த அசைவை சப்புன்னு வந்து ஒரு பார்வையால் கடக்கணும், அவ்வளோதான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுறீங்க, மூச்சு இயக்கம் பார்க்குறீங்க, சைலன்ஸு, சுரூபம், ஆக்சுவலாக அது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஸ்டெப்பு தான். இதை வந்து நீங்கள் வந்து 24 மணி நேரம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்.